சேப்பாக்கத்தில் இன்றைக்கி நடக்கிற சென்னை மற்றும் பஞ்சாப் அணிக்கு இடையிலான ஆட்டத்தில் சென்னை அணியுடைய முக்கிய நட்சத்திர வீரர் பங்கேற்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் பல்வேறு நகரங்களிலும் களை கட்டிட்டு இருக்கு. நடப்பு சாம்பியனாக இருக்கிற சென்னை அணி தான் விளையாடிய முதல் 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று ஹேட்ரிக் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் வான்கடை மைதானத்தில் நடந்த மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி 37 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாங்க. அதோட புள்ளி பட்டியலில் இருந்து முதலிடத்திலிருந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. மும்பை அணி 18 ஓவர்கள் வரைக்கும் சென்னை அணியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கடுத்ததாக 12 பந்துகளில் 45 ரன்களை சென்னை அணி பந்து வீச்சாளர்கள் கொடுத்தது பின்னடைவாக அமைஞ்சது. பிராவோ வீசின கடைசி ஓவரில் மட்டும் 40 ரன்கள் அடித்ததுனால மும்பை 170 ரன்களை குவிச்சாங்க. அதே ஓவரில் பிராவோவுக்கு தொடைப்பகுதியில் காயம் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா பேட்டிங் செய்ய வந்தபோது கூட மெதுவாக தான் ஓடி ரன் எடுத்தார். போட்டி முடிஞ்சதுமே பேசின தோனி அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது உறுதி செஞ்சார். பிராவோ சிகிச்சை எடுத்துகிட்ருக்கிறதுனால சில போட்டிகளில் பங்கேற்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக சேப்பாக்கத்தில் இன்றைக்கி நடைபெறக்கூடிய போட்டியில் பிராவோ பங்கேற்க மாட்டார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அவர் பங்கேற்கலை அப்படின்னா CSK அணிக்கு கூடுதல் இழப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சென்னை அணியில் இடம் பிடிச்சிருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் அணியோட முன்னாள் வேகப்பந்து வீச்சு மற்றும் ஆல்ரவுண்டரான பிராவோ சென்னை அணியுடைய டெத் ஓவர்கள் வீசுறதுல ரொம்ப வல்லவராக திகழ்ந்துட்டு இருக்காரு. இதனால் அவர் இன்னும் 2 வாரங்களுக்கு விளையாட மாட்டார்னு சென்னை அணியுடைய பேட்டிங் பயிற்சியாளர் தெரிவிச்சிருக்காரு. இது சென்னை அணிக்கு மிகப்பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுது. சென்னை அணி இன்றைக்கி பஞ்சாப் அணியோட மோத போகிறாங்க. 9ஆம் தேதி கொல்கத்தா அணியோடவும், 11ஆம் தேதி ராஜஸ்தான் அணியோடவும், 14ஆம் தேதி கொல்கத்தா அணியோடவும், 17ஆம் தேதி ஹைதராபாத் அணியோடவும் மோத போகிறாங்க. சென்னை அணியில் பிராவோ இல்லாததை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.